ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போது தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகே சிங்க் மேலே பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸுடைய டெஸ்ட் நெட் ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். பொட்டான்ஷியல் டெஸ்ட் நெட் ஆட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூலமாக உங்களுடைய ஜிகே சிங்க்குடைய டெஸ்ட் நெட் ஆன்செயின் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிவார்டு ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது, மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மேலே நம்ம பண்ணுறதுனால நமக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த வீடியோவில் மொத்தமாக நான் வந்துட்டு 4 ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். எனவே வீடியோக்குள்ளே பார்த்து மொழி நம்மளுடைய ட்விட்டர் அண்ட் டெலிகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம யூடியூப்பில் வீடியோ அதிகமாக போட மாட்டோம், ஆனால் ட்விட்டர்லேயும் டெலிகிராம்லேயும் நம்ம ஆக்டிவாக தான் இருப்போம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெய்லி ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மஸ்ட்டு நம்முடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிகே சிங்க் டெஸ்ட்நெட் பக்கெட் நம்ம கிளைம் பண்ணணும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஜிகே சிங்க் 2.0 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட்டல் ஜிகே சிங்க் .io அப்படின்ற மாதிரி மட்டும்தான் டெஸ்ட்நெட் பக்கெட் கிளைம் பண்ணுற டொமைன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுக்கப்புறம் கோர்லி அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு டொமைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் பழைய டொமைனுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ டெஸ்ட்நெட் ஒர்க் ஆகல, ப்ரோ பக்கெட் கிளைம் பண்ணல முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முன்னாடி கோர்லி அப்படின்ற ஒரு டொமைன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பக்கெட் கிளைம் பண்ணதாக இருந்தாலும் சரி, தென் வந்து பிரிட்ஜ் பண்ணதாக இருந்தாலும் சரி, இதிலே போயிட்டு நம்மளுடைய டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பக்கெட் கிளைம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எப்பவும் போல் தான் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு போகும். ஒரு ட்வீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி உங்களுக்கு பக்கெட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கோர்லியை தெரியும்ல, கோர்லியை கிளைம் பண்ணிக்கிட்டு தென் வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. இதுலேயே பிரிட்ஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பற்றி நிறைய டைம் பேசியிருக்கோம், உங்களுக்குமே தெரியும். ஸோ அதை பண்ணிக்கோங்க. பக்கெட்டுக்கான லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நெக்ஸான் ஃபைனான்ஸுங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எதனால் இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் இப்போ மெயினாக பேசுகிறேன் அப்படின்னா, இவங்க வந்து பப்ளிக் டெஸ்ட்நெட்டில் இப்போ அவைலபிள் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஜிகே சிங்க் ஏரா வந்ததுக்கப்புறம் டிப்ளாய் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இவங்க தான் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஆன்லைன் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பழைய வீடியோவுக்கும் இப்போது இருக்க நெக்ஸான் ஃபைனான்ஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நம்ம பீட்டா டெஸ்டிங்கை பற்றி பேசியிருந்தோம். பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு வந்து என்எஃப்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு பப்ளிக் டெஸ்டர்ஸ்க்கு வந்து இதுவும் சரியாக கன்ஃபார்மாக தெரியல, அவங்க வந்து ப்ராஜெக்ட் இன்னும் வாயை திறக்காமல் இருக்காங்க. பட் ஆட்ரா பார்த்திங்க அப்படின்னா என்எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆட்ரா கன்ஃபார்ம்டு தாங்க. இது வரைக்கும் 2 என்எஃப்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நெக்ஸான் ஆர்மி என்எஃப்டி அப்படின்ற மாதிரி டொனேட் பண்ண யூசர்ஸ்க்கு வந்து என்எஃப்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு என்எஃப்டி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பட் வந்து இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை. பீட்டா டெஸ்டர்ஸ் என்எஃப்டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை. ஆர்மி என்எஃப்டி இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். A to Z நம்ம வந்து நெக்ஸான் ஃபைனான்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பீட்டா டெஸ்ட்டுக்கும் பப்ளிக் டெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பீட்டா டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஒயிட் லிஸ்ட் கிடைக்கும் போது டெஸ்ட் நெட் டோக்கன்ஸ் அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்க. பட் பப்ளிக் டெஸ்ட் நெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே கிளைம் டெஸ்ட் நெட் டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, எல்லா ஆக்டிவிட்டியுமே சேம் தான். நான் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. செகண்டாக பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து மியூட் ஸ்விட்ச். இவங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லைக் யூனிஸ்வாப் மாதிரி, யூனிஸ்வாப் மல்டி சைனில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணுறது, லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது, ஸ்டாக்கிங் பண்ணுறது, அண்ட் வந்து டேபோ ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனுமே இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் யூஐ பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, நெட்ஒர்க் மட்டும் ஜிகே சிங்க் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி எல்லாமே சேம் டு சேம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது. பட் எனக்கு யூனிஸ்வாப்பை விடவே இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஏன்னா எந்த ஒரு லாகும் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவுமே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மியூட் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்வாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே வந்து டோக்கன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பக்கெட் கிளைம் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம போர்ட்டலில் கிளைம் பண்ண பக்கெட்டை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு டோக்கன் சூஸ் பண்ணிக்கோங்க, எத்தீரியம், டாய், இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே 2 வந்துட்டு மியூ டோக்கன் சூஸ் பண்ணிக்கோங்க. மியூ டோக்கன்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு எவ்வளோ டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கீழே காட்டும். ஸோ மற்ற டோக்கன்ஸ் எல்லாமே டம்மி தாங்க, நீங்கள் எத்தீரியம் சூஸ் பண்ணாமல் மட்டும் தான் ஓரளவுக்கு ஒரு டோக்கனுக்கு மேலேயாவது மியூ டோக்கன் கிடைக்கும், மற்றபடி எல்லாமே டம்மி தான். டாய், USDC எல்லாமே டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோக்கன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வாப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்வாப் ஆகி முடிச்சிடும். ஒன்ஸ் ஸ்வாப் ஆகி முடித்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பக்கத்திலே பூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கும் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் லிக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி சைடில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எத்திரியம் டு மியூட் சூஸ் பண்ணுங்கள்.
அதுதான் இதில் ஒர்க் ஆகுது, சரியாக ஒர்க் ஆகுது. மற்ற எல்லாமே டம்மி மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்பவும் போல் மியூ டோக்கன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேனேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரா பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். இதில் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் பேர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஆட் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லிக்விடிட்டி ஆட் ஆகிடும். தென் வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா இருக்கும், ஒன் டைம் லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள், ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2 or 3 times பண்ணுங்கள், வீக்லி 3 times பண்ணுங்கள், நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண லிக்விடிட்டி இருக்கும். நான் டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கும். தென் ஸ்டாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய லிக்விடிட்டி பேரில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு சைன் இன் மெசேஜ் போகும். இது நீங்கள் சைன் இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக்கிங் ஆகிடும். தென் வந்து நீங்கள் போய்ட்டு அன்ஸ்டாக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கணும் அதை ஒன் டைம் அன்ஸ்டாக் பண்ணிக்கோங்க. தென் வந்து 1 month, 1 week or 2 week அப்புறம் வந்து ரிவார்டு இருக்கும். அந்த ரிவார்டையுமே வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நான் இதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே நான் வந்துட்டு படாத பாடுபட்டுட்டேன். ஸோ எனிவே உங்களுக்கு ஒர்க் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இதை வந்து ஃபீட்பேக்காக சப்மிட் பண்ணுறீங்க, இது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்காக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டேவோ அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த டேவோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூ டோக்கன்ஸை நீங்கள் லாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம UNI அண்டு வந்து ஓபிலாம் டெலிகேட் பண்ணி ஓட்டிங் பவர் எடுக்கிற போல் தான் சேம் இவங்களையுமே அதே ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்களுடைய மியூ டோக்கன்ஸை நீங்கள் வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஓட்டிங் பவர்ஸ் கிடைக்கும் டேவோக்காக. இப்போ உங்களுக்கு கிடைக்காது, மெயின் நெட்டில் கிடைக்கும். இப்போ வந்து டெஸ்ட் நெட்டுக்காக அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் லாக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஃபஸ்ட்டு சைன் இன் மெசேஜ், அதுக்கப்புறம் அப்ரூவ் மெசேஜ் போகும். நீங்கள் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் லாக் ஆயிரும். தென் ரெடீம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வந்து மெச்சூர் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடீம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மினிமம் 7 to 1 year வரைக்கும் தான் நம்மளால் லாக்கிங் பண்ணிக்க முடியும். அந்த மெச்சூர் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ரெடீம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அகெயின் நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, மியூட்டில் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா மியூட் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. வீக்லி 3 times பண்ணுங்கள், ஃபீட்பேக் போயிட்டு சப்மிட் பண்ணுங்கள் அவங்களுடைய டிஸ்கால்ல. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது மெஸ் ப்ரோட்டோக்கால். மெஸ் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஒரு இவங்களுமே ஒரு டெஃபி எக்ஸ்சேஞ்சஸ் தான், பட் ஆனால் பெர்பச்சுவல் ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச். லைக் இப்போது வெலா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சேம் அதே கான்செப்ட் இவங்க ஜிகேசிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மல்டிபிள் நெட்ஒர்க்கில் இவங்களையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஆர்பிட்ரம், ஜிகேசிங்க் அண்டு வந்து பாலிகன் ஜிகே இவங்களையுமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எனிவே இதில் சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், நமக்கு டெஸ்ட் நெட் ரிவார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இதில் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபக்கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத் ஃபக்கெட் அண்டு யூஎஸ்டிசி ஃபக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். யூஎஸ்டிசி ஃபக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எத்தையும் டிஃபால்ட்டாக நம்ம கிளைம் பண்ணியிருப்போம். இதில் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ERC20 அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா ஃபில் அப் பண்ணிக்கோங்க. தென் ரெக்வஸ்ட் யூஎஸ்டிசி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5 to 10 minutes உங்களுக்கு யூஎஸ்டிசி டோக்கன் சென்ட் பண்ணிவிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் சாரி ட்ரேட் பக்கத்தில் டெபாசிட் அண்ட் வித்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் சிஸ்டம் பண்ணுறதுனால எனக்கு வந்து சைடில் காட்டுது. நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரேட் பக்கத்தில் டெபாசிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி யூஎஸ்டிசி உங்களுக்கு ரிசீவ் ஆகிருந்துன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் 20 times மேலே வந்து நான் மெஸ் ப்ரோட்டோக்கால் பண்ணிப்பேன், ஒரு டைம் கூட யூஎஸ்டிசி எனக்கு கொடுத்ததே இல்லை. நான் எத்திரியம் வச்சு தான் நான் பண்ணுவேன். எனிவே நம்மக்கிட்ட எத்திரியம் இருக்கும், நமக்கு யூஎஸ்டிசி தேவையில்லை. நீங்கள் லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் எத்திரியம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ட்ரேட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சம் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறது பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் ட்ரேட் இருக்குது, மார்க்கெட் ட்ரேட் இருக்குது, அண்ட் பை அண்ட் செல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பண்ணுங்கள். மொத்தமாக இந்த எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா 4 activity தாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, அண்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல், லிமிட் அண்ட் மார்க்கெட், இந்த எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 1 time நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு வீக்லி 1 to 2 times நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மிஸ் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவே எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்ட் நெட் ஆக்டிவிட்டி தான், நம்ம எந்த ஒரு ஃபண்டுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. மெயின் நெட் அப்படின்னா வேணால் இதை இக்னோர் பண்ணிட்டு சொல்லலாம், ஏன்னா இதில் நம்ம ஃபண்டு ரிஸ்க் பொறுத்து இருக்குது. எனிவே நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு கிரியேட்டர் லேண்டுங்க.
இவங்க வந்து என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் அண்ட் வந்து மீன் டு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஜிகேசிங் மேலே என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேம் அதே போல் தான் கிரியேட்டர் லேண்ட் இவங்களுமே என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கேஎன்டி அப்படின்ற ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இவங்களுடைய அஃபிஷியல் கவர்னன்ஸ் டோக்கன். அண்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எடுத்தாங்க, 15% டோக்கன்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ரிவார்ட் ப்ரோக்ராம்காக. ஸோ எனிவே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் நெட்டுக்குமே உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் தான், இதில் டெஸ்ட் நெட் ரிவார்டு கன்ஃபார்ம் எடுத்தாங்க. இதில் வந்து எப்பவும் போல தான் ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்மளால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், அவ்வளோதான் மீன்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி மூணு டாஸ்க் தான். இது வந்து நீங்கள் எப்பவும் போல் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஏதாவது ஒருத்தர் என்எஃப்டி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க கம்மி ரேட்டுக்கு. டெஸ்ட்நெட் டோக்கன்ஸுமே நமக்கு இப்போ முக்கியமாக போச்சு, அதுவுமே கிடைக்கிது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பார்த்து எவனோ ஒருத்தன் ரொம்ப கம்மிட்டு எத்திரியமுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா அதை வந்து பை பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளால் என்எஃப்டி கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொண்டு வரல, அது கொண்டு வரும்போது அதையுமே ட்ரை பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்ஸ் பக்கத்திலே ட்ராப்ஸ் அப்படின்ற மயக்கம், அந்த ட்ராப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம் ட்ராப்ஸ் வந்து லைவில் இருக்கும் என்எஃப்டி மீட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது கம்மி டிகேஜ் இருக்குது. ஸோ எவ்வளோ இருந்தாலும் ஒரு ஓகே தான், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதையுமே மீன்ட் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா எப்பவும் போல் மின்ட் ஆப்ஷனுக்கும், இதை மின்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு மின்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மின்ட் பண்ண என்எஃப்டி கூட அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பண்ணுங்கள். எவனாவது பை பண்ணனா ஓகே, பை பண்ணால் நம்ம வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண அவ்வளோதான், அந்த மாதிரி தான் விட்டுட்டு போயிருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கிரியேட்டர் லேண்டை பொறுத்த வரைக்கும் ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம் அப்படின்றதுனால இதில் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸ் கொடுங்க. தென் வந்து மெஸ் ப்ரோட்டோக்கால் மியூட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாலு ப்ராஜெக்ட்டுமே ரிவார்டு பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.